Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு full day vlog தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா mostly நம்மளோட diet தான் வந்து கவர் பண்ணிருப்பேன். சோ இன்னைக்கு மார்னிங்கே வந்து weight check பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா 76.1. இது வந்து Thursday vlog. Wednesday-க்கு இன்னைக்கு ஒரு 400 grams தான் குறைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 8 o'clock தான் எப்பயுமே மார்னிங் mostly வந்து 8 அந்த மாதிரி தான் எழுந்திருப்போம். இப்ப எழுந்திருச்சனே ஸ்ரீஜித்துக்கு பிரஷ் பண்ணிட்டு அவன ஸ்கூலுக்கு கிளப்பணும். என்ன ஸ்ரீஜித் ஒரு நியாயம் வேண்டாமா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் Dress எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு குளிச்சு விட்டுட்டு நான் பவுடர் எல்லாம் எடுத்து வச்சிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து அவன் மேலே இப்படி தான் அப்பிக்கிட்டான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பப்போ வந்து ஏதாவது பர்சனல் அப்டேட்டும் வரும் சேனல் அப்டேட்டும் வரும் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணி அவனை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு எல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு அவனை ஃபுல்லாக ரெடி ஆகி விட்டாச்சு இப்போ போய் நானும் ரெடி ஆகிட்டு வரணும் ஸோ இன்றைக்கி வந்து நானும் போய் அவனை ட்ராப் பண்ணிவிட்டு இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும் போவாங்க இப்போ நானும் கூட போயிட்டு அப்படியே கொஞ்சம் கடையில் நம்ம டயட் திங்ஸும் வாங்கணும் வாங்கிட்டு வரேன் ஸ்கூல் பஸ்ஸில் எங்கே போகிறேன் ஸ்கூல் பஸ்ஸில் எங்கே போகிறேன்னா ஸ்கூல் பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட போறியா ஃப்ரெண்ட்ஸு கூட எந்த மிஸ் கூட போகிற அம்மா வரல நீ மிஸ் கூட போயிட்டு வா சரியா ஐடி கார்டு மட்டும் போட்டுக்கோ எங்கதான் போற நீ இப்போ எது இது கார்ல இருந்து டயர்ல ஓட்டி இருக்க மண்ணு காரோ பைக்கான்னு தெரியல பைக் நேற்று நைட்டு இங்கே செம மலை இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜித்துக்கு லைட்டாக அப்படியே நோஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படியே ஆட் பண்ணுவேன் பண்ண பயம் 9:30 வந்து இப்போ ஸ்ரீஜித்தை வந்து ஸ்கூல்லையும் விட்டுட்டு நான் எக்கு அப்புறம் கொஞ்சம் திங்ஸு தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ரெண்டு ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன் ஸோ நேற்று நைட்டே வந்து அடைக்கி மாவை ஆட்டி நேற்று நைட்டும் எங்கள் வீட்டில் அடை தோசை தான் ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு மொத்தமே ஒரு 6 தோசை வர மாதிரி தான் அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து நான் ஒரு அடையும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப கம்மி அதோட காப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கம்மியாக சாப்பிட தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 50 ட்ரை பண்ணுறேன் பட் அது எப்படி இருந்தாலும் ஒரு 70-80 வந்துடுது நான் சொன்னேன்ல நான் வந்து இன்னும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணல ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான டயட் வந்து இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு பசி ஹெவியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் தேவை இப்போ அத்தைக்கு வந்து தாளிச்ச சாதம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு 12 ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து காலையிலே வந்து அந்த அடையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டனால இன்றைக்கி ஒரு 3-4 அந்த மாதிரி அதாவது 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே பசி எடுத்தால் இந்த பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கல பீக்கங்காய் கூட முட்டை சேர்த்து ஒரு பொரியல் தேங்காய் நல்லா பண்ணால் வீட்லேயும் எல்லோரும் சைட் டிஷாக சாப்பிட்டுக்கலாம் நான் மெயின் டிஷாகவே சாப்பிட்டுக்கலாம் பசிச்சா இன்னைக்கு பசிக்கிறது வந்து டவுட்டு தான் அதை கொஞ்சம் முட்டையும் சேர்த்துருக்கனால நமக்கு ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜியும் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ரெசிபி இது கூட வந்து சாம்பார் அதுலேயும் வந்து வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் அந்த வெள்ளை பூசணிக்காவும் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் இடையில சாப்பிட்றதுக்கு அப்புறம் அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுவும் இன்றைக்கி சாப்பிட்லாம் இது இல்லாமல் லெமன் ஜூஸ் இன்றைக்கி அதாவது லெமனும் சால்ட்டு போட்டு குடிப்போம்ல அதுவும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையா குடிக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி செம்ம கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்போ வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து கம்மியாயிரும் ஸோ தண்ணி குடிக்கிறது வந்து நான் 2 நாளாகவே கம்மியாக தான் குடிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு குடிச்சதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் லெமன் சேர்த்து குடித்தா நல்லாயிருக்கும் அதனால இன்றைக்கி ஒரு 2 சிம்பு வந்து அது குடிச்சிடலாம் 2 மணி ஆயிடுச்சு 1 மணிக்குள்ளே எல்லா வேலையும் குடிச்சிடணும் நம்ம ஸோ வந்து உங்களோட இது வந்து இப்போ சாப்பாடு தாளிச்சேன் இந்த பேனையில் பச்சை மிளகாய் வந்து நடுவில் லைட்டாக ஒரு கீரலை போட்டு கருவேப்பிலை முட்டைக்கும் சேர்த்து போட்டுருவோம் கொஞ்சம்
டயட் இருக்கப்பையும் இல்லாதப்பையும் எப்பயுமே வந்து கிச்சனுக்குள்ளே என்னோடய ஒர்க் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 hoursக்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிச்சோன்னு நினப்பேன். ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போது அடுப்பில் வந்து பிக்கங்காய் பொரியல் அரிசி ஊற போட்டாச்சு, சைடில் பாத்திரத்தையும் எடுத்து எல்லாம் அதாவது பிளேஸில் செட் பண்ணியாச்சு. ஸோ 1 மணிக்குள்ளே வந்து சாப்பாடு ரெடி ஆகணும். அது இல்லாமல் ஸ்ரீஜித் வர்றக்குள்ளேயும் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும். ஸோ 1 hour தான் இன்றைக்கி டைமு. பீக்கங்காய் பொரியலில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை, தானாகவே தண்ணி விட்டு வதங்கிரும். இப்போ அது கூட வந்து நடுவில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி, இது வந்து நான்ஸ்டிக் பேன் ஸோ சுத்தமாக ஒட்டாது, 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கு சால்ட்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். ஸோ தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து சாப்பாடையும் நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போது காயும் வந்து சிம்லேயே இருந்து கொஞ்சம் நேரம் அந்த முட்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கொத்தி விட்டு காயோட மிக்ஸ் பண்ணி அதை இறக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ கிச்சனுக்குள்ளே இருக்கிறது 1 மணி நேரம்னாலும் அதில் வந்து இந்த மாதிரி 2 டைம் ஹாட் வாட்டர் குடிச்சிடுவேன் நான். கேப்பில் அப்பப்போ சுடு தண்ணி சூடாச்சு ஒரு சிம்பிள் அப்படி. தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடையும் இறக்கிட்டு காயையும் மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ ரசமும் தாளிச்சிடலாம். சாம்பார் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு மார்னிங்கே. இது வந்து இப்போது ஸ்ரீஜித் வந்து 12:30 to 12:40 வந்துடுவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம கிச்சனை விட்டு வெளியே வந்துடணும். நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கிறதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, நீங்கள் அந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். பட் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து நமக்கு உடம்பிலைக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதுவும் இப்போ நான் தேங்காய் சில் சாப்பிட்றேன்ல. ஸோ அந்த தேங்காயெல்லாம் சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அப்போ இந்த ஹாட் வாட்டர் குடித்தா எனக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லா ஒர்க்கும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்தாச்சு. 12:40 ஆயிடுச்சு, ஸ்ரீஜித் வந்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:00 இருக்கும். ஸ்ரீஜித் வந்து தூங்கிட்டான், பெட்டில் தெரியுதா, நிறைய பெட்ஷீட்லாம் கழிச்சு விளையாடிட்டு இருந்தான், அப்படியே தூங்கிட்டான். அப்புறம் நானும் வந்து அந்த பீக்கங்காவும் முட்டை பொரியல் வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 1 மணிக்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ரீஜித் பக்கத்துலேயே தூங்கிட்டு இருக்கான், அவன் பிரச்சனை இல்லை, இப்போலாம் வந்து அவன் இடையில எழுந்திரிச்சாலும் நடந்து வந்துடுவான். இன்னொன்று ட்ரெட்மில்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ சூப்பராக எனர்ஜியாக நடக்க முடியுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கு. பட் நான் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன் இந்த மாதிரி வந்து ட்ரெட்மில் இவ்வளோ நேரம் நடக்க வேணான்ற மாதிரி. ஸோ அது உண்மையாக பொய்யாது, அது ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன், நான் படிக்கலை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு 7 50 minutes நடந்திருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 40-30 இந்த மாதிரிலாம் நடப்பேன். அப்படியே ஒரு 5-5 minutesாக தான் கூட்டிகிட்டு வந்து இப்போது வந்து ஒரு 50 minutes வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 390 calories வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படியே ஸ்லோ பண்ணி இறங்கிட வேண்டியதான், ஒரு 5.5 kilometers வருது. பட் இதோட கால்குலேஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரில. நானும் ஒரு நாள்னாவது ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு அதோட ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணலாம், அதோட கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணலாம் நினைக்கிறத நான் மறந்துடுறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணுறேன். ஸ்பெக்ஸை கழட்டிடுறேன். ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோ பார்த்துட்டே நடக்கிறேன்ல, அதனால் போட்டிருப்பேன். வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணால் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஸோ ஸ்ரீஜித் தூங்கிட்டு இருந்தான், இப்போ தான் எந்திரிக்கிறான். அண்ட் வந்து அதே மாதிரி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னு ஏர்பாட்ஸ் போடுறது இல்லைன்னு. பட் ஏர்பாட்ஸ் போடாமல் நடந்தால் என்னென்னா, எனக்கு நார்மலாக இந்த மாதிரி அலெக்ஸா ஸ்பீக்கரில் கேட்குறதோட எனக்கு வந்து இந்த மாதிரி ஏர்பாட்ஸில் கேட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆக்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும், டயர்டாகாத மாதிரி இருக்கும். எனக்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன்னே தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி ஏர்பேட்ஸ் போட்டிருக்கேன். கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கள் வீட்லேயும் திட்டிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ வேஸ்ட் ஆயிரும், ஏன்னா ஸ்வெட்டு நிறையா படுத்துல எங்கே பாருங்கள் ஸ்வெட்டு. ஸோ இவ்வளோ ஸ்வெட் இருக்கனால கண்டிப்பாக காதில் படதான் செய்யும். இங்கே பாருங்கள் இந்த சைடு முடியெல்லாம் நனைஞ்சிருக்கு. இல்லை நடந்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வாக்கிங் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா ஃபேஸும் வந்து நல்லா கிளியர் ஆயிரும், நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் எனக்கு ஆகலை. இப்போ தானே ஒரு 10 days ஆயிருக்கு, இன்னமேல் ஆகுமோ என்னமோ தெரில. ஸ்ரீஜித் வேறு எந்த உட்காந்துட்டான், எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ ஒரு 3 to 4 தான் நடந்திருக்கேன், டைம் பார்த்துருப்பீங்க. வந்து இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ நனைஞ்சிருக்கு தெரியுதா, ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு. அண்ட் வந்து பின்னாடி காமிக்கணும், அது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்குமே ஸ்வெட் ஆயிடுச்சு, எப்படியோ திருப்பி காமிச்சிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்வெட் ஆயிருக்கு. அங்கேயே ஒரு கிளாத் வச்சுருக்கேன் லைட்டாக, ரொம்ப
தின்னான ஒரு கிளாத் வச்சிருக்கேன், அதை வச்சு அப்பப்போ தொடச்சுக்குவேன். சாரி, நான் வந்து கொஞ்சம் பிளசண்டாக இல்லைனா மன்னிச்சிருங்க. எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஒரு மணி நேரம் வந்து நான் மாடி போயோ ரோட்லேயோ நடந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுறதில்ல. அண்ட் ட்ரெட்மில் வாங்கினதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அண்ட் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது உங்கள் டிசிஷன். பட் இதோட அட்வான்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நம்ம டயட்டோடு சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோன்னா வெயிட் ஃபாஸ்ட்டாக குறையும்னு என்னோட நம்பிக்கை. சரி, இப்போ ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். நான் இப்படி தாங்க அடிக்கடி இங்கேயே வச்சுக்குவேன் வெயிட் மிஷினை, அடிக்கடி செக் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்வெட்டோடு இருக்கனால வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வெயிட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வெயிட் வந்து சேஞ்ச் ஆயிரும் டே டைமில். எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிறது தான் கரெக்டான வெயிட்டு. ஸோ பார்ப்போம், இந்த ஒரு டே பிளாக் பாருங்க, அடுத்த டே பார்ப்போம். நான் போய் பயங்கர இங்கே வருங்களேன் செம்மையாக வெட்டாயிடுச்சு, தெரியுதா? இப்போ தான் ஷார்ட்வேர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கிளிப் போட்ட இடம்லாம் அப்படியே செம்ம ஸ்வெட்டாக இருக்கும், தெரியுதா? ஸோ யூஸ்வலாகவே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டராகவே தெரியாது. ஸ்வெட் ஆகுது, அது பண்ணுறது இது பண்ணுறதுலாம் எனக்குலாம் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இவ்வளோ எனக்கு இந்த ட்ரெட்மில்க்குலாம் முன்னாடி எனக்கு எப்போ இவ்வளோ ஸ்வெட் ஆச்சுன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்வெட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறதுனால குளிப்பேன், இல்லைன்னா இங்கே இருங்களேன் அப்படியே ஃபேனில் வச்சு ட்ரை பண்ணிடுவேன். எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி எதுவும் ஹேர் மாஸ்க் போடுற ஐடியா இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எக்கும் கர்டும் போடலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் கிளைமேட் மோடம் போட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம நடந்துட்டு வந்திருக்கோம், இன்னும் இதெல்லாம் ட்ரை ஆகலை. இப்போ நான் சொன்ன மாதிரி குளிக்க தான் போகிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சின்ன வேலைலாம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஒரு பிரேக், ஏன்னா ரொம்ப நடந்துட்டு வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் தண்ணி குடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா சொம்பு வாட்டர் பாட்டிலில் காமிச்சிருந்தால் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும். பட்டு சொம்பு தான் முன்னாடி இருந்தது, அதனால் சொம்பு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன், பெரிய லெமன் அப்படியே கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் பிங்க் சால்ட்டு பிளாக் சால்ட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆன்லைன் பிங்க் சால்ட் இருக்குல்ல, அது போட்டிருக்கேன். அது போட்டு ஒரு டைம் நல்லா இது பண்ணிட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யார் வந்து லெமன் ஜூஸ்க்கு அடிக்டோ, சீரியஸாக லெமனில் சுகருக்கு பதிலாக உப்பு போட்டு குடிச்சு பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு வந்து சுகர் லெவலுக்கு உப்பு போடக்கூடாது. நம்ம வந்து சுகர் கண்டமேனிக்கு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட போட்டு குடிப்போம். பட் அவ்வளோ தேவையில்லை. ஒரு இவ்வளோ இவ்வளோ பெரிய சொம்புக்கே வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு லெமன் கம்ப்ளீட்டாக உள்ள விதையெல்லாம் இருக்குது. நம்புவீங்களா இல்லை? காமிக்கணுமா? லெமன் தான் காமிக்க வேற முடியலையே. சீடு ஒன்றுனாச்சும் வந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்தா இருக்குது பார்த்தீங்களா லெமன், போ பண்ணேன். மெயினாக தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி அண்ணாக்கா அடாரடாரன்னு குடிப்பாங்க தெரியுமா, அப்படி தான் நான் குடிப்பேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த வாழ்வியல் முறையில் நான் பார்த்துட்டு இருந்தேன் ட்ரீட்மெண்ட்டுன்னு. அப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிதானமாக உட்காந்து இந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கணும்னாங்க. அது எப்பப்போ ஞாபகம் வருதோ அப்பப்போ சிப் பண்ணி குடிப்பேன். உட்கார முடியலனாலும் நின்றுட்டு சிப் பண்ணி குடிப்பேன். வந்து இந்த வாக்கிங்கை ஒரு ஸ்ட்ரெச்சாக பண்ணதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸாக பண்ணும்போது 10 மினிட்ஸ் கூட வேர்க்கும். அதை உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி காய வச்சுட்ருக்கணும், ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சாக இதை பண்ணிவிட்டு அப்படியே போய் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சாக பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். சீடு தான் மிச்சம், புரியுதா? இதை முடிச்சு இதை போய் கழுவு போட்டுடலாம். ஸ்ரீஜித் வந்து இடம் மாதிரி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான், நான் போய் குளிச்சுட்டுறேன். குளிச்சுட்டுலாம் வந்தாச்சு, என்னடா தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்கே மிட் நைட்டே நினச்சிக்காதீங்க. இது வந்து இப்போ தான் ஒரு 7:00 இருக்கும். நானும் தம்பியும் கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்துருந்தோம், இந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து டின்னர் செய்ய போகிறேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சிக்கனில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்ற மூடு இல்லை. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிளாக் காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு பிளாக் காஃபி குடிக்க போகிறேன். லைட்டாக வந்து நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா ஸ்டீவியா வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் நாட்டு சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 இனிப்பில் வந்து குடிக்கலான் இருக்கேன். இப்போ தான் செய்ய போகிறேன், அப்படியே காஃபியை குடிச்சிட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ அப்படியே என் கூடயே வாங்க, முடிஞ்சளவுக்கு பிளாக கவர் ஸ்ரீஜித் வந்து அத்தையோட ஓரியாண்டிட்டு இருக்கான். அந்த கேப்ல வந்து கிச்சன் வந்து நல்லா நீட்டா இருக்கு. ஸோ ஒரு 1 hourல வேலையை முடிச்சுட்டு வெளியே கிளம்ப வேண்டிதான். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. இப்போ இதை ஆட் பண்றதுனால நான் என்னன்னா நான் வந்து லோ கார்ப் டைட் தான் எடுத்திருக்கேன். கீட்டோ பாலியோனா தான் ஸ்ட்ரிக்டா இவ்வளவுதான் கார்பன் இருக்கும். பட் இதுல வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா 50 to 150 வரைக்கும் கிராம் கார்ப் எடுத்துக்கலாங்கிறாங்க. சில இதில் 60 to 80 எடுத்துக்கலான்றாங்க. ஸோ நான் எனக்கு வந்து 50 எடுக்கணுன்றது என்னோடய ஆசை. பட் அது அப்படி இப்படின்னு 80 ஆயிடுது. அண்ட் இந்த மாதிரி எப்போயாவது ரொம்ப டயர்டாக இருக்க டைம்லலாம் வந்து பிளாக் காஃபி எடுத்துக்குவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வித்தவுட் சுகர் எடுக்கணும். நான் ஒரு 1 day எடுத்தேன், எனக்கு பிடிக்கல, காஃபி மேலே இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பிளாக் காஃபியில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்
நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு நாள் தானே இப்போ நான் என்னோட இன்னைக்கு வந்து என்னோட டயட்ல 9th day நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து இந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் இன்னும் என் வயிறு சுத்தமாக பசி இல்லை. இருந்தாலும் சிக்கனும் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு மட்டன் குருமா மாதிரி ஆனால் சிக்கன் குருமா வைக்கப்போ. அதுக்கு தேங்காய் சீல் எடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு 6-7 பத்து எடுத்து வச்சுட்டேன். அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் வேலை பார்த்தேன். அது என் வாய் வந்து மின்னுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சுத்தமாக பசி இல்லை. எனக்கு வந்து எதுவுமே வேணான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். வேணும்னா முட்டை ஆம்லேட் போட்டுக்கலான்ட்டு இருந்தேன். பட் ஒரு 9 வரைக்குமே பசி இல்லை, விட்டாச்சு. ஸ்ரீஜித்துக்கு வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டே வந்து சப்பாத்தி ஒன்று எடுத்து சுட சுட போட்டு அதில் பால் ஊற்றி கொஞ்சமாக சக்கரை போட்டு கொடுத்தா அவன் ரொம்ப நல்லா சாப்பிடுவான். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு அதை ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்ட உடனே அடுத்து வந்து அப்பப்போ தேய்ச்சி தேய்ச்சி நான் முன்னாடியே தேய்ச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துலாம் போட மாட்டேன். அங்கேயே தேய்ச்சி தேய்ச்சி அப்படி அப்படியே போட்டாச்சு. அந்த சைடு குக்கரில் அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப 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 ஃபேவரட்டுங்க. நான் வந்து கண்டிப்பாக ஒரு 4-5 சாப்பிடுவேன். அதுவும் சிக்கன் குருமானா கேட்கவே தேவையில்லை. பட் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து இந்த டெம்ட்டே ஆகலை. இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி இந்த குருமா ஸ்மெல் தான் வந்து நம்மளை ரொம்ப டெம்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம வந்து இது கொஞ்சம் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். சூப் மாதிரி கூட ஊற்றி குடிச்சிக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாக கோக்கனட் ஆயிலில் பண்ணது அண்ட் சிக்கன் வேறு. எனக்கு வந்து அப்போதைக்கு சிக்கன் பீஸ் சாப்பிட்ற மூட இல்லை. இன்னொன்று என்னென்னா எனக்கு சிக்கன் வந்து சக்கையாக இருக்கும்ல, அது வந்து பிடிக்காது. அந்த பிரெஸ்ட் பீஸு இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அதுலேயே கொஞ்சம் ஸ்கின்னோடு இருந்ததுன்னா பிடிக்கும். பட் இங்கே யாருமே ஸ்கின்னோடு தரமாட்டுறாங்க. ஸோ எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் டெம்ட்டும் ஆகலை. சரி நம்ம வந்து கிச்சனில் எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு போய் கொஞ்ச நேரம் எடிட் பண்ணுவோம் இல்லைனா சும்மா டிவி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் வீக் நான் என்ன ஃபுட் எடுத்துட்டேன்ற வீடியோ ஷேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்னோடய இதுக்கு பார்த்தீங்கன்னா 1500 எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1200 400 வரைக்கும் தான் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் போனாலும் அவ்வளோதான் எடுக்க முடியுது. அதுக்கு மேலே பசிக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்ப பசிக்காமல் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் ஆல்ரெடி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வேறு இருக்கும். இந்த மாதிரி டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டா அது லோ கார்ப் டயட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கலோரி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க முடியாது. அவ்வளோதான் வாமிட்டே வந்துடும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஓகேவா இருக்கு, நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கு. அண்ட் நான் கம்மியாக எடுத்தாலுமே அதில் வந்து கரெக்டான கார்பு, கரெக்டான ப்ரோட்டீன், கரெக்டான ஃபேட் எடுக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பீக்கங்காய் முட்டை பொரியலே வந்து நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடதோசை சட்னி செம ஃபில்லிங்காக இருக்கும். அது தேங்காய் சட்னி வந்து லைட்டாக நெஞ்சிக்கிட்டே வர நிற்கும். அதுவே வந்து மதியானம் பசிக்காது. ஸோ அதுவே நான் ஒரு 2-3 தான் சாப்பிட்டேன். அண்ட் நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு நல்லா 1.5 தண்ணி அதுவும் லெமன் போட்டு சால்ட் போட்டு குடித்தா அப்படியே நம்ம பசியை அடங்கிடும். சம்டைம்ஸ் செம்ம எனர்ஜியாகவும் இருக்கும். இப்போது இந்த சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி வந்து கன்ஃபார்ம் நான் சாப்பிட மாட்டேன். அது ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் உங்களுக்கு 20 grams கிட்ட கார்ப் இருக்கும். மார்னிங்கே நான் அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கேரட் அது இதுன்னு போட்டு பண்ணனால எனக்கு சப்பாத்தியோட அது பெட்டராக இருந்தது. அதனால் அது சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து பசிச்சா இந்த 2 சிக்கன் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் எனக்கு சுத்தமாக என்னமோ அந்த சக்கையாக இருக்க சிக்கன் வந்து பிடிக்கல, விட்டாச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10:30-11 தான் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து எனக்கு லைட்டாக பசி வந்துருச்சு, நல்லாவே பசி வந்துருச்சு. ஒரு டே எப்படி இருக்கு? கிச்சனுக்குள்ள போனோடனே ரொம்ப பசி வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு சப்பாத்தி கொடுக்கும்போது எனக்கு 2 பிளைன் ஆம்லேட்டும் அது கூட வந்து ஒரு சப்பாத்தி வெறும் வந்து இந்த சிக்கன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ அது ரொம்ப லேட் நைட்டு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11:00 ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது தான். பட் அன்றைக்கி வந்து பசி பசியோடு படுத்தா அவ்வளோ சரி வராது. நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும், தலைவலி வரும். ஸோ இந்த டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 தான் எனக்கு தலைவலி வந்துச்சு, அதுக்கப்புறம் வர்றதில்லை. ஸோ திரும்ப நம்ம ஏற்படுத்திக்கக்கூடாது அடுத்து இந்த டயட் ப்ராப்பராக போகணும் அப்படின்றதுனால நான் லேட் நைட்னு கூட பார்க்காம சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கிடே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இதில் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, டயட் மட்டும் இல்லாமல். ஸோ இந்த விளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கன்யூ பண்ணலாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பா.